ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பையில் இன்று நடந்த போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் சிலர் எல்லையை மீறி விதிகளுக்கு புறம்பான சில செயல்களில் ஈடுபட்டாங்க. இதனால் நடுவர்கள் அவங்கள கடுமையாக எச்சரித்தாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளரான முகமது அமீர் பந்து வீசி முடிச்சதுக்கு அப்புறம் பிச்சோட நடுப்பகுதிக்கு ஓடி வந்துட்டாரு. அதாவது ஸ்டெம்புக்கு நேராக இருக்கிற இடம் வந்து டேஞ்சர் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படும். இந்த இடத்துல வந்து பவுலர்கள் பந்து வீசிட்டு தன்னோட கால் பகுதியை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஆனா முகமது அமீர் தொடர்ந்து மூன்று முறையாக அது போல செஞ்சதுனால கள நடுவர்கள் அவரை கூப்பிட்டு கடுமையாக எச்சரித்தாங்க. அதே போல இனிமேலும் இது போல செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த ஓவரை வீச முடியாது அப்படின்னு அவரை எச்சரிச்சாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அதே அணியின் வேகப்பந்து வீச்சாளரான வஹாப் ரியாஸும் அதே போல அந்த தவறை செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து கள நடுவர்கள் அவரையும் கூப்பிட்டு கடுமையா எச்சரிச்சாங்க. இதனால ஆடுகளத்துல சிறிது நேரம் பரபரப்பு நிலவுச்சு. அதே போல இந்த போட்டியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி 48th ஓவர்ல முகமது அமீரோட பந்து வீச்சுல விக்கெட் கீப்பர் சர்ஃப்ராஸ் கான் அவர்களிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறிவாரு. அவரோட பாலை அடிக்க முயன்ற விராட் கோலி தன்னுடைய பேட்ல பட்டு கீப்பரோட கைக்கு பால் போனதும் பவுலர்கள் எல்லாரும் அவுட் கேட்டு முறையிடுவாங்க. அம்பையர் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி விராட் கோலி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவராவே வெளியில போயிடுவாரு. அதற்கப்புறம் தான் கள நடுவர் வந்து அது அவுட் அப்படின்னு கையை தூக்கி அவுட் கொடுப்பாரு. இந்த விஷயத்துல விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் போல ரொம்பவே நேர்மையை நடந்துகிட்டது அனைவரோட பாராட்டையும் பெற்றுச்சு. இருந்தாலும் பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா முகமது அமீரோட பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு விராட் கோலி பயந்து கொண்டுதான் தானாகவே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணும் விதமா சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பதிவு பண்ணி வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்திய ரசிகர்கள் அவர்களுக்கு சரியான பதிலடியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் மோதுற சர்வதேச போட்டிகள் அப்படின்னாலே ஒரு போர் போல பார்க்கப்படுவது வழக்கம்தான். ஆனா இந்த முறை அதையும் தாண்டி ரொம்பவே ஒரு விறுவிறுப்பான போட்டியாகவும் இது அமைஞ்சிருக்கு. இந்த போட்டியில கண்டிப்பா இந்திய அணி ஜெயிப்பாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.